ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷாஸ் ஹோம் குக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சொரக்கா கூட்டு. ஃபர்ஸ்ட் குக்கரில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலையில், சின்ன வெங்காயம் 20 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது 1 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதையும் 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் 1 சுரக்காவை தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் இங்கே 1 கப் கடலை பருப்பை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதை 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடலை பருப்பெல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழித்து நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சுவையான சொரக்காய் கூட்டு ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா, பாய் பாய்.